குறிப்பாக ரொம்ப குறிப்பாக சொல்ல போனா தங்களுடைய உயிர் உயிராக உயிரோட்டமாக அவர்கள் வைத்திருந்தது கிதாபுகளைத்தான். எந்த கிதாபுகள்? அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமான குர்ஆன் ஹதீஸுடைய விளக்கங்களையும் அதை சார்ந்த ஃபிக்ஹுடைய சட்டங்களையும் பெரியார்களுடைய நூல்களையும் தங்களுக்கு மாத்திரமல்ல உம்மத்திற்கு வழிகாட்டிகளாக எடுத்துக் கொண்டதுதான் அவர்களுடைய இல்லத்திலே இன்று நூலகமாக இருக்கிறது. இன்னைக்கு ஒருத்தர் பெண்ணி ஒரு இமாம் கேட்டாங்க, அதர்த்து சொத்து வித்து வச்சிருக்காங்களா, வீடு வீடு வாங்கியிருக்கிறாங்களா என்னன்னு சொல்லி இதை சொல்ற அவசியம் இல்ல. அதர்த்து எவ்வளவு தண்ணியை ஒண்ணும் இல்லாம வச்சுக்கிட்டாங்கிறதுக்கு என் மூலமாக அதர்த்து நெருங்கி இருந்த காலத்துல சில வருடங்களுக்கு முன்பாக அதர்த்திட ஒரு தொகை இருந்தது. நான் கூட சொன்னேன், ஏன் அதர்த்து செய்றீங்கன்னு, எனக்கு 8 பிள்ளைங்க இருக்கிறாங்க, நான் ஒண்ணு என் மனைவி ஒண்ணு, நாங்க இதை வந்து நான் வந்து சமமா பிரிச்சு கொடுத்துறேன்னு சொல்லி என்னை என்னுடைய மச்சார் சிக்கந்தர் இந்த பள்ளியினுடைய சக்கரத்தை அவங்களை கூட வச்சு அழுதுட்டாங்க அசரத். அப்ப இன்னொரு விஷயத்தையும் சொன்னாங்க, இந்த லைப்ரரி இந்த கிதாப் இருக்கு, என்னுடைய பிள்ளைகள் எந்த அளவுக்கு இதை பயன்படுத்துவாங்கன்னு எனக்கு தெரியல, அதனால நான் இப்ப யாரையும் பக்தி செய்ய சொல்லி அசரத் வந்து கவலைப்பட்டாங்க. இது யாருக்காவது ஒரு பெரிய நூலகத்தை ஒரு மதரசாக்களுக்கு இது போய் பயன்படுத்தினால் நான் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவேன், அதான் என்னுடைய நியத்தாக இருக்குன்னு அந்த நேரத்தில் வெளிப்படுத்துறாங்க என்றே நேராக சொன்னாங்க. ஆக அசத்துடைய அடிப்படையான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது எந்த ஒன்றையும் பிடிவாதகம் இல்லாமல் இருந்தாங்க. இது ஒரு ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். உலமாக்களுக்கு நான் அறிவுரை சொல்லலை, பிடிவாதகமாக அசத்து எதிலையும் இல்லை, ஆனால் ஒரு விஷயத்தில் பிடிவாதகமாக இருந்தாங்க, இமாம்களை இத்திவா செய்கிற விஷயத்தில் மாத்திரம் அசத்து பிடிவாதகமாக இருந்தாங்க. இமாம்களை இத்திவா செய்கிற விஷயத்தில் இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எதை தலையீ செய்தார்களோ, ஹனபி மதுஹபில் தாங்கள் சார்ந்திருந்தார்கள், அதை சார்ந்து இருக்க சொன்னார்கள், அந்தந்த மதுஹபுக்காரர்கள் அதனே இருக்க வேண்டும் என்பதற்காக பல ஆராய்ச்சிகளை கிதாபுகள் மூலமாக அவர்கள் தெரிந்து மக்களுக்கு போதித்து வந்தார்கள். எந்த அளவுக்கு என்றால், உதாரணமாக சாதாரணமாக இன்னைக்கு இருக்கு தொப்பி போடாமல் சொல்லுறாங்க, நான் அந்த பயான் செய்யவில்லை, இந்த பள்ளியில மாத்திரம்தான் அதுக்கு அடிக்கடி சொல்லுவாங்க, பார்த்துட்டு தொப்பி போடுங்க, தொப்பி இல்லாதவங்க கட்சி படுத்தி கொடுங்கன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அவங்க மார்க்கத்துல சரியாக இருந்தாங்க. ஆனா அதே நேரத்துல அவங்க எந்த ஒன்னையும் மாத்திரம் சார்ந்து இருக்கலையே சொல்றேன். எப்படின்னு கேட்டீங்கன்னா, தபிலீக்காரவங்க அவங்களோட இலக்கமா இருந்தாங்க, பையத்தா கூடிய சேகுமார்கள் உள்ள முரீதீன்கள் அவங்களோட இணக்கமாக இருந்தார்கள், பொதுவான கருத்துள்ளவர்கள் இணக்கம் எல்லாருடைய இணக்கமாக இருந்து இந்த தீன் பாதுகாக்கப்பட வேண்டும், தீனுடைய சுண்ணத்தான முறை நடத்தப்பட வேண்டும், அது இமாம்களால் வகுக்கப்பட்ட அந்த 4 இமாம்களுடைய ஒரு வழியிலே மக்கள் முழுமையாக பேணி நடக்க வேண்டும், தங்களுடைய கருத்துக்களை தீனிலே புகுத்திவிடக் கூடாது என்பதற்காக தாங்கள் எந்த கருத்தையும் சொல்லாமல் எல்லா கிதாபுகளையும் புத்தக புழுகாக இருந்து அவர்கள் நமக்கு இந்த பள்ளியில் இருந்து செயலாற்றினார்களை தவிர, அவர்கள் இந்த தமிழகத்திற்கு மாத்திரமல்ல கலந்த நாடுகளுக்கும் அவருடைய கல்வியில் சென்றிருக்கிறது என்பதனை யாரும் மறுக்க முடியாது. அதன் காரணமாக பல மக்கள் பொதுவான மக்கள் எல்லா நிலைகளிலும் சார்ந்திருக்கக்கூடிய மக்கள், தபிலீகில் உள்ளவர்கள், பொதுவாக உள்ளவர்கள், ஷேக்மார்களை பின்பற்றி இருக்கக்கூடியவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்களோ, இவர்கள் அல்லாத மக்கள் எல்லோருமே அசத்துடைய நோயாக பெற்றிருந்த காலங்களிலே எனக்கு பல நேரங்களிலே போன் செய்து கேட்டிருக்கிறார்கள். ஆனால் அசத்துடைய நான் பல பேருக்கு சொல்லியிருக்கேன், அசத்து நல்லா இருக்காங்க, துவா செய்யுங்க நல்லா இருக்காங்க. நான் அசத்து 4 பார்க்கவே இல்லை, எல்லாருக்கும் தெரியாது. நான் 4 இதே பள்ளி இந்த வீட்டுக்கு கீழே தான் நான் டெய்லி நடந்து வரேன், அசத்தை போய் பார்க்கவே இல்லை. எப்போ அசத்து இலாஜுக்காக போனாங்களோ அதுக்கு பின்னாடி எனக்கு பார்க்க மனசு வரல, ஏன்னா அவங்க அவ்வளோ பலகீனமாக இருந்தாங்க, அவங்க ரொம்ப வீக்கானவங்க, எனக்கு பார்த்தா நான் அழுதுடுவேன், அசத்து அழுதுருவாங்க. அந்த மாதிரி அசத்தோட நம்ம நான் இணக்கமாக இருந்ததுனால சொல்லவில்லை, அவங்க அந்த நேரங்களிலேயும் ரொம்ப பேணுதலாக இருந்திருக்காங்க. நம்ம இதிலிருந்து எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம், அசத்து எதுக்காக தங்களுடைய ஆயுளை பூரா அர்ப்பணிச்சிருக்கிறாங்க காரணங்க, அந்த பழங்காசை சேர்த்தே வைக்கல, எல்லாத்தையும் பங்கீடு செஞ்சு கொடுத்தாங்க. அதுக்கு நான் ஆதாரம், நான் கூட இருந்து எல்லா பழங்களையும் வாங்கி கொடுத்தேன், தங்களுக்காக ஒரே ஒரு பகுதியை வைத்துக் கொண்டு 9 பங்குகளை சமமாக பிரித்து மனைவி கொண்டு 8 பிள்ளைகளுக்கு 8 9 கூட தனக்கு ஒன்றை வைத்துக் கொண்டார்கள். தங்களுக்கு எந்தெந்த காசுகள் வந்தாலும் அது எல்லாருக்கும் அவங்களுடைய உறவினர்களுக்கு அதிகமாக தக்சீம் செய்து கொடுத்து விடுவார்கள். உலகத்தின் மீது அவர்கள் பற்றற்று இருந்தார்கள் என்பதற்கு அவர் இருந்த நிலை வேணா கொஞ்சம் சௌரியமா இருந்த மாதிரி தெரியலாம், பற்றில்லாமல் இருந்த என்பதற்கு நான் கண்ணால் பார்த்த ஆதாரங்கள், அவர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்தது இந்த மக்களுக்கு சுன்னத்தான, குறிப்பாக இந்தியாவில் இருக்கின்ற இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பின்பற்றக்கூடிய ஹனஃபியாக்கள், இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பின்பற்றக்கூடிய ஷாஃபியாக்கள், அவரவர்கள் அந்த மதஹபிலே அந்த இமாம்கள் எதை சொன்னார்களோ அதன்படி தங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக நடத்தி முழு ஈடேற்றம் பெற வேண்டும் என்பதற்காகவே அவர்களுடைய ஆயுளை அர்ப்பணித்தார்கள். எனவே அந்த அடிப்படையில்தான் அவங்க தப்சீர் ஆரம்பிச்சாங்க. தப்சீர் அவங்க செஞ்ச மாதிரி எல்லாருக்கும் தெரியும், இருந்தாலும் அவங்களுடைய விரிவான விளக்கத்தின் காரணமாகத்தான் அந்த தப்சீரை முழுமையாக அவர்கள் முடிக்க முடியவில்லை.
அல்லாஹ் அவர்களுடைய ரூஹி அல்லாஹ் அவர்களை அழைத்துக் கொண்டான் என்பதுதான் உண்மை. ஆக நாம் அவர்கள் அவர்களுக்காக துவா செய்வோம். இன்னொரு விஷயம், அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா அவருடைய கபூலியத்திற்காக எந்த நோக்கத்திற்காக தங்களுடைய ரூஹி இந்த மூச்சை செலவு செய்தார்களோ, தரிசு கொடுத்தார்களோ, ஓதி கொடுத்தார்களோ, பயால் செய்தார்களோ, இதையெல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர்களை மனிதனின் அடிப்படையிலே ஏதாவது தவறு இருந்திருக்குமானால் அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா குர்ஆனில் சொல்வதை போன்று அந்த சில பாவங்களை தவறுகளை அல்லாஹ் நன்மையாக மாற்றி கொடுக்க வேண்டும் என்று நாம் துவா செய்ய வேண்டும். உண்மையிலேயே உருக்கமாக துவா செய்ய வேண்டும். கடமைக்கு தொழுவதை போல ஜனாதா தொழுகை தொழுகூட, ஜனாதா தொழுகை தான் அசல் துவா. கையின் துவா கேட்கிறத விட ஜனாதா தொழுகிற பாருங்க, அதுதான் உண்மையான துவா. எனவே ஜனாதா தொழுகின்ற போது எல்லோரும் அசத்துக்காக மகபிரத்துக்காக துவா செய்கிறோம் என்ற உணர்வோடு நின்று நாம் துவா செய்ய வேண்டும். அவர்களை மகபிரத்துக்காக துவா செய்ய வேண்டும். அவர்களை விட்டு சென்ற சொல்லி சென்ற அந்த கொள்கைகளை ஷரியத்தை முழுமையாக அகல சுன்னத்துல் ஜமாத்துடைய அடிப்படையிலே நாம் ஏற்றுக்கொண்டு செயல்பட்டு நாமும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைவதற்கு அவர்களுடைய பணிகள் காரணமாக இருக்க வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா அவருடைய பணிகளை ஏற்றுக்கொள்வானாக. அவர்களுடைய எல்லா அமலும் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு மகபிரத்தை கொடுத்து அவர்களுக்கு சுவர்க்கத்திலே உயர்ந்த அந்தஸ்தையும் சுவர்க்க ஜன்னத்தில் ஃபிர்தௌஸையும் அல்லாஹ்வுடைய நிகாவையும் தந்தல்வானாக என்று வேண்டி முடிக்கிறேன். வாஹிதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அடுத்தபடியாக நமது சென்னை மாவட்ட ஜமாத்தன சபையின் முன்னாள் செயலாளர் கிண்டி மசிதிய இமாம் மௌலானா மௌலவி பி எஸ் ஷாஹுல் அமீத் சிராஜ் ஹலரத் அவர்கள் சிறிது நேரம் ஹலரத் அவர்களை பற்றி நினைவு கூறுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலி கரீம். அன்புக்குரிய சகோதரர்களே, ஹசரத் அவர்களுடைய இந்த இரங்கல் நிகழ்ச்சிக்கு நாம் எல்லாம் இங்கே வருகை தந்திருக்கிறோம். பல நாட்களாக, கிட்டத்தட்ட 2 வருடங்களுக்கு மேலாக அவர்கள் ஒரு நோயினால் அவதிப்பட்டு கடைசியில் எதிர்பார்க்க முடியாத நிலையிலே அவர்கள் ஒப்பாத்தாகி இருக்கிறார்கள். அந்த நோயிலிருந்து விடுபட்டு விடுவார்கள் என்ற நம்பிக்கை இருந்தது, அந்த நிலையிலே அவர்கள் ஒப்பாத்தாகி இருக்கிறார்கள். இது வந்து இந்த சமுதாயத்திற்குள்ள மிகப்பெரிய ஒரு பேரிழப்பு. அதாவது யார் வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் சொல்லலாம், எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். ஹசரத்தை பொறுத்தவரையில் ஒரு மூத்த உலமாக்களோடு நான் பலர்களோடு பழகி இருக்கிறேன். ஆனால் ஹசரத் அவர்களுடைய அந்த தனித்தன்மையை போன்று நான் எவரிடத்திலும் காண முடியவில்லை. அதனால் மற்றவர்களை குறையாக நான் கருதவில்லை. அந்த அளவுக்கு ஹசரத்திடத்திலே அந்த பேணுதலும் அந்த தன்மையும் அதிகமாக இருந்தது. எவ்வளோ வயசில் நான் குறைவானவனாக இருந்தாலும் கூட அவர்கள் நான் அவர்களை சந்திப்பதற்காக வேண்டி வந்துவிட்டால் எனக்கு பணிவிடை செய்வதிலே அவர்கள் தன்னை ஈடுபடுத்தி கொள்வார்கள். அவ்வளோ ஒரு அடக்க சுபாவம் இருந்தது. நான்லாம் ரொம்ப வெக்கப்படுவேன். அப்படி இருந்தாலும் கூட ஹசரத் எந்திரிச்சு அவங்களே போய் அவங்களே என்னை உட்கார வைக்கிறதுக்கும் எனக்கு உபசரிப்பதற்கும் அவர்களே ஈடுபட்டு விடுவார்கள். அது மாதிரியான ஒரு குணம் அவர்களிடத்திலே மிக பெருமிதமாக சொல்லப்படக்கூடிய ஒரு குணம் அவரிடத்தில் இருந்தது. வெளியில் இருப்பவர்கள் எப்படி எப்படியோ சொல்லுவார்கள், ஆனால் ரொம்ப பண்பு அவரிடத்திலிருந்து நான் நிறைய கற்றுக்கொண்டிருக்கிறேன். சிறந்த ஒரு கல்விமானாக இருந்தார்கள். இந்தியாவில் மட்டுமல்ல உலகத்தினுடைய பல நாடுகளிலும் பெயர் வாங்கியவர்களாக இருந்தார்கள். அந்த பெருமை கொஞ்சம் கூட அவருடைய எந்த ஒரு நிலையிலும் நான் அவர்களை அந்த மாதிரி கண்டதே இல்லை. கொஞ்சம் ஒரு இதாக இருந்தாலே நானா அப்படின்னுங்கிற இந்த மனிதர்களுக்கு மத்தியில் அவ்வளவு பேரும்புகளோடு இருந்தும் கூட பெருமானார் செல்லாசனுடைய அந்த பணிவான குணம் அவரிடத்தில் அப்படியே காணப்பட்டன. எல்லா விதமான விஷயங்களாக இருந்தாலும் சரி, எந்த நேரத்திலே சந்தேகங்களை கேட்டாலும் உடனே அதனை தீர்வு செய்து வைப்பார்கள். அவர்களிடத்திலிருந்து கேட்டு விட்டால் அதுக்கப்புறம் நம்ம கிதாபு பார்க்கணும்னு அவசியம் இல்லை. ஆதாரமே அவர்கள் தான். இந்த மார்க்கத்தினுடைய ஆதாரம் என்று சொல்கிற அளவுக்கு அவர்களிடத்திலே அவ்வளவு தெளிவு இருந்தது, உறுதி இருந்தது. சொல்லக்கூடிய விஷயத்திலே அவ்வளவு தெளிவு இருந்தது. அவர்கள் சொல்லிவிட்டார்கள் என்று சொல்லி நான் பலமுறை நான் பயிக்கக்கூடிய பணிகள் பள்ளிவாசல்களில நிசாம் நாசிட்ட கேட்டேன், அவங்க இப்படி சொன்னாங்கன்னு சொல்லி சொல்லிடுவேன். அசரத் அவர்கள் சொல்லிவிட்டாருன்னா யாரும் வாய் திறக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு அவருடைய ஆதாரபூர்வமான விஷயங்களாக அவர்கள் சொல்லிய விஷயங்கள் அமைந்திருந்தன. அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு நிலையில இருந்தார்கள். அவர்களுடைய பல கட்டங்களிலே அவர்களோடு நான் இருந்திருக்கிறேன், பயணம் செய்திருக்கிறேன். எல்லா நிலையிலும் கூட
அவர்கள் தன்னை வேறுபடுத்தி காட்டாமல் அவர்களுக்கு சமமாகவே பாவித்து என்னிடத்திலே கலந்துரையாடுவார்கள், நல்ல விதமாக பேசுவார்கள், குடும்ப விஷயங்களையும் பரிமாறிக்கொள்வார்கள். தனக்கு ஏற்பட்டிருக்கிற சின்ன சின்ன சங்கடங்களை கூட இவனிடத்திலே போய் நாம் இதையெல்லாம் சொல்றோமே நினைக்காம எல்லா விஷயத்தையும் சொல்லுவார்கள். அவ்வளவு ஒரு பண்பு அவரிடத்திலே இருந்தது. அது மாதிரியான ஒரு நிலையில அவர்கள் உடல்நலம் சரியில்லாத போது நான் கடைசியாக பார்த்தபோது எனக்கு ரொம்ப வருத்தம் ஏற்பட்டது. எனக்கு இவர்களுக்கு பின்னால் எனக்கு யாரு இதையெல்லாம் சொல்லி தருவார் அப்படின்னுங்கிற, அது யாரையும் அந்த மாதிரி பார்க்க முடியாது. நீ நான் யாரை தேடுவேன், எனக்கு எந்த ஒரு மனசுல ஒரு சந்தேகம் ஏற்பட்டாலும் எந்த நேரத்திலையும் போன் செய்வேன், போன் மூலமாக தீர்த்து கொள்வேன், அப்படி எனக்கு யார் கிடைப்பார் என்று நான் கவலைப்பட்டதுண்டு. ஹஜ்ஜினுடைய நேரத்திலும் கூட அல்லாஹ் அவருடைய ஆயுளை நீளப்படுத்தி கொடு, நான் இருக்கிற வரையிலும் அவர்கள் இருக்க வேண்டும் என்று நான் அல்லாஹ்விடத்தில் கேட்டதுண்டு. அந்த அளவுக்கு மார்க்கத்தினுடைய சட்டத்திட்டங்களை செய்திகளை அவ்வளவு நுட்பமாக நுணுக்கமாக அவர்கள் சொல்லி தருவார்கள். சில நேரங்களில அந்த ஏதாவது ஒரு வேலையாக ஈடுபட்டிருந்தார்கள், சொல்ல முடியாத நிலை இருந்தாலும் கூட இதை நான் அப்புறம் சொல்றேன்னு சொல்லிட்டு திரும்ப எவ்வளவு நேரம் ஆனாலும் எனக்கு திரும்ப அவர்கள் போன் பண்ணி நீங்க கேட்டீங்களே இந்த மாதிரி இது இப்படித்தான் அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுப்பாங்க. ஒரு ஒரு ஆசிரியரிடத்திலும் கூட இல்லாத ஒரு மிகப்பெரிய ஒரு தன்மை அவரிடத்திலே நான் கண்டேன். அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு நிலையில இருந்த ஹசரத் அவர்கள், அவர்களுடைய இழப்பு யார் யாருக்கு எப்படியோ, ஆனால் எனக்கு இந்த வகையில ஒரு பேரிழப்பாக இருக்கிறது என்பதை மட்டும் நான் இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்கிறேன். காலம் உள்ள வரையிலும் எத்தனையோ பேர்கள் எதையோ சேர்த்திருப்பார்கள். ஹசரத் அவர்கள் சேர்த்தியது வெறும் கிதாபுகளை தான், வேற எதையுமே சேர்க்கல. குடியிருக்கிறதுக்கு கூட ஒரு வீடு அவங்க வந்து உருவாக்கல. எல்லாமே இங்கிருந்து போகக்கூடியவர்கள் தானே, இதெல்லாம் எதுக்கு அப்படிங்கிற அந்த மனப்பான்மையில அவர்கள் சேர்த்தது கூட கிதாபு தான். லட்சக்கணக்கான ரூபாய்களை கொண்ட கிதாபுகளை தான் அவர்கள் முதலீடாக இங்கே விட்டு சென்றிருக்கிறார்கள். வேற எந்த சொத்தும் கிடையாது, வேற எந்த ஒரு இதுவும் கிடையாது. வெளியில இருக்கிறவங்க சொல்லுவாங்க, நிஜாமுதீன் ஹசர் தான் பெரிய வசதியானவராச்சே, பெரிய பணக்காரராச்சே அப்படின்னு எங்கிட்டே சொல்லியிருக்கிறார்கள். அதை மறுத்து நான் அப்போதே நான் சொன்னதுண்டு, ஹசரத்தில ஒண்ணுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. எவ்வளவு காசு வந்தாலும் உடனே அதை அவர்கள் பங்கு வைக்காமல் அவர்கள் நிம்மதி அடைய மாட்டார்கள். பிள்ளைகளுக்கும் சரி மற்றவங்களுக்கு சரி யாராருக்கு கொடுக்க வேண்டுமோ அதை தீர்த்த பிறகுதான் அவருடைய மனதை ஆறுதல் அடையும், நிம்மதி அடையும். எதையுமே அவர்கள் வைத்துக் கொண்டது கிடையாது. அவருடைய குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு நன்றாக தெரியும். அது மாதிரி எந்த ஒரு இதையும் இந்த உலகத்தினுடைய பங்கையும் அவர்கள் எடுத்துக்கொள்ளவில்லை. உலகத்திலே நமக்கு அது வேணும் இது வேணும்னு ஆசைப்பட்டது இல்லை. எத்தனையோ வாய்ப்புகள் இருந்தது, எத்தனையோ வசதிகள் இருந்தது. யாருக்காவது அந்த மாதிரி அமைஞ்சிருந்தா பெரிய கோடீஸ்வரனாக இருந்திருப்பார்கள். அப்படி இருந்து கூட ஹசரத் அவர்கள் இதுல எங்கேயுமே எதையுமே எடுத்துக்கொள்ளாமல் தான் சேர்த்து வைத்தது போகும் போதெல்லாம் வரும்போதெல்லாம் அந்த கிதாபுகளை தான் சேர்த்து வைத்தார்கள். அது சமுதாயத்துக்கு பயனடைய வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் அதை இனி விட்டும் சென்றிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு அவர்களுடைய அந்த இல்மின் மீது இருக்கிற ஆர்வம், கல்வியின் மீது இருக்கிற ஆர்வம் மரணமாகின்ற வரையிலும் அவரிடத்திலே தொடர்ந்து இருந்தது. இப்படிப்பட்ட நிலையிலே ஒரு மனிதரை பார்ப்பு என்பது ஒரு பெரிய விஷயம், ஒரு ஆச்சரியமான மனிதர் என்று சொல்கின்ற அளவுக்கு, அந்த அளவுக்கு அவருடைய செயல்பாடுகளும் அவருடைய பக்குவமும் அவருடைய பயன்பாடுகளும் அந்த மாதிரி இருந்தது என்பதை நான் பெருமிதத்தோடு நினைக்கிறேன். நான் கூட நிறைய நேரத்துல நினைத்து பார்ப்பதுண்டு. நிஜாமின் ஹசரத்துமார்களோட எல்லாம் உட்கார்ந்து பல இடத்துல நான் சொன்னதுண்டு, நான் சென்னைக்கு போகவில்லை என்று சொன்னால் நிஜாமின் ஹசரத்துமாரி உள்ளவங்களோட எனக்கு தொடர்பு ஏற்பட்டிருக்காது. அவர்களோடு தொடர்பு ஏற்பட்டதையும் அவரோடு பழகியதையும் நான் ரொம்ப பெருமிதமாக நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த மனிதராக, சிறந்த மனிதராக அவர்கள் வாழ்ந்தார்கள், திகழ்ந்தார்கள். அவர்கள் விட்டு சென்ற அந்த வழிமுறை எல்லா மக்களுக்கும் பயனடையும்படி அமைய வேண்டும். அதற்காக வேண்டி நான் பிரார்த்திக்க வேண்டும். அல்லாஹ்வுத்தால அவருடைய கபருடைய மற்றும் ஆசருடைய எல்லா நிலையிலும் அவர்களுக்கு வெற்றியை கொடுத்து மகத்தான உயர்வான அந்தஸ்தி அல்லாஹ்வுத்தால வறுமையில் அவர்களுக்கு வழங்குவானாக என்று கேட்டு இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹரதவான் அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். ஹசரத் அவர்கள் நிஜாமுதீன் ஹசரத் அவர்களுடைய கல்வி ஞானத்தை பற்றி சொன்னார்கள். பொதுவாக ஒரு மூமினுடைய கல்வி தேவை என்பது மரணத்தை கொண்டுதான் நிறைவேறும் என்று சொல்லப்படும். கல்விக்கு ஒரு குறிப்பிட்ட காலமே இல்லை, அது போய்கொண்டே இருக்கும். மரணத்தை கொண்டு நிறைவேறும் என சொல்லப்படுவதற்கு உண்மையிலேயே உதாரணமாக திகழ்ந்தவர்கள். கடுமையாக உடல்நிலை பாதிக்கப்பட்டு அடையார் ஹாஸ்பிட்டல் இருக்கும்பொழுது பார்க்கும் பொழுது கூட, அப்போ நானும் ஒரு டாக்டர் அவங்களும் போய் சந்திச்சோம். ஒரு தகவலை ஹசரத் அவர்கள் சொன்னார்கள். ஒரு அந்த நேரத்துல ஒரு ஹதீஸ் அதுக்கு விளக்கம் சொன்னாங்க. நான் அப்பொழுதுதான் அதை முதல் முறையாக கேள்விப்பட்டேன். கடந்த ஒரு 10 நாட்களுக்கு முன்பு கூட சந்திக்கின்ற பொழுது ஒரு விஷயத்த சொல்லிட்டு, மௌலி சார் இது எங்க இருக்கு, நீங்க பாத்திருக்கீங்களா அப்படின்னு கேட்டாங்க. இதை கேட்டு திரும்ப கேட்டு, எப்படி இல்ல இதுல இப்படித்தான் இருக்கு, இல்ல இங்க எப்படி இருக்கு, எத்தனையோ விஷயங்கள். அதாவது இதே சிந்தனை, இது அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா
சிலருக்கு மட்டுமே அத்தகைய நசீபை தருகிறான் என்பது ஹசரத் அவருடைய நினைவு குரலாக இருந்தது. அடுத்தபடியாக ரஹமத் டிரான்ஸ்லேஷனுடைய மிகச்சிறந்த பேராசிரியர், தமிழாக்கத்துடைய இன்று மிகப்பெரிய சேவை செய்து கொண்டு வருகிறது. ஹதீஸ்கள் புகாரி ஷரீப், முஸ்லிம் ஷரீப், திருமதி ஷரீப், அதேபோன்று தஃப்சீர் இப்னு கஸீர் போன்ற நூல்கள் தமிழ் உலகத்திற்கு தந்து கொண்டிருக்கின்ற மிகச்சிறந்த நிறுவனம். அதனுடைய மொழிபெயர்ப்பாளர்களுடைய மேற்பார்வையாளராக கண்ணித்துருக்கிய முகமது ஹான் பாக்கு ஹசரத் அவர்கள் திகழ்கின்றார்கள். இப்பொழுது ஹசரத் அவர்கள் சிறிது நேரம் நமது ஹசரத் அவர்களை பற்றி நினைவு கூறுவார்கள். வெளியில் இருக்கின்ற சகோதரர்கள் கொஞ்சம் உள்ளே வந்து விடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறார். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த பள்ளிவாசலுடைய கண்ணியத்துக்குரிய இமாம் கடந்த 30 ஆண்டுகளுக்கும் அதிகமாக இங்கே பணியாற்றி விடைபெற்றிருக்கக்கூடிய நிசாமுதீன் ஹசரத் அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து விட்டார்கள். நிசாமுதீன் ஹசரத் அவர்கள் கடலூர் மாவட்டம் லால்பேட்டைக்கு அருகிலே இருக்கிற ஆயக்குடியிலே ஆயங்குடி பிறந்தவர். அதற்கப்புறம் அவர்கள் கூத்தாநல்லூரிலே இமாமத்து பணியை செய்ததனால் பல பேர் அவர்களை கூத்தாநல்லூர்காரர் என்று நினைத்துக் கொண்டிருப்பார்கள். அதற்கப்புறம் சென்னைக்கு வந்து கீரனூரா ஆஹா வாழால் ஒன்று சொல்றாங்க, கீரனூர் தானே. ஆக கடைசியா அவருக்கு எந்த ஊருங்கிறதே தெரியாத அளவுக்கு ஆகி போச்சு. ஏன்னா பொதுவான மனுஷராகிட்டார். இங்க வந்து 30 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி இருக்கிறார். எனக்கு முன்னால் பேசிய மௌலானா அன்வர் பாஷா அவர்கள் ஒரு அதிசயம் உங்களுக்கு நினைவுபடுத்தினார்கள். மனிதனுக்கு ஹைர் சிறந்தது, மேலானது, வேற ஏதாவது அர்த்தம் கொடுத்துக்கோங்க, என்னவா இருந்தாலும் சரி, ஒவ்வொருத்தருடைய பார்வையில சிறந்ததுங்கிறது ஒன்றாக இருக்கு. சிலருக்கு பதவி மேலானதாக தெரியும், சிலருக்கு செல்வம் மேலானதாக தெரியும், சிலருக்கு செல்வாக்கு மேலானதாக தெரியும், இப்படி பலதெல்லாம் இருக்கும். ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பார்வையிலே ஹைர் சிறந்தது என்ன தெரியுமா? மை யுரிதுல்லாஹு பிஹி ஹைரன் யுஃபக்கிஹு ஃபித்தி. யாருக்கு அல்லாஹு நன்மையை அல்லது சிறந்ததை அல்லது மேன்மையை நாடுகிறானோ அவரை மார்க்க விளக்கம் உள்ளவராக ஆக்குவான். ஹஸரத் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கால் வைக்காத சொல்லாத துறையே இல்லை என்ற அளவுக்கு பெரிய மேதை. அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்தனை செய்யும் போது இப்படித்தான் சொன்னார்கள், அல்லாஹும்மா ஃபக்கிஹு ஃபித்தீன், அவரை மார்க்க அறிஞராக, மார்க்கத்திலே விருப்பன்னராக இறைவா நீ ஆக்குவாயாக என்றுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களுக்கு பிரார்த்தனை செய்தார்கள். அதனால நபி அவர்களுடைய பார்வையிலே, அல்லாஹனுடைய பார்வையிலே சிறப்பு அல்லது மேன்மை என்பது மார்க்க அறிவுதான். இங்க ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டும். ஃபிக்ஹு என்ற சொல்லை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆண்டிருக்கிறார்கள். ஃபிக்ஹு என்பது உலக கல்வியை குறிக்காது. ஃபிக்ஹு என்பது உலக கல்வியை குறிக்காது, மார்க்க கல்வியை தான் குறிக்கும். குர்ஆன் ஹதீஸ் சம்பந்தமான என்னென்ன விளக்கங்கள் இருக்கோ அந்த விளக்கத்தை தான் குறிக்கும். பொதுவாக அல்லாஹ் அவரை ஆலிமாக்குவான் என்று சொல்லவில்லை, அதையும் கவனிக்க வேண்டும். ஆக சிறப்பு சிறந்தது என்பது உலக கல்வி பட்டதாரியாக இருப்பதை காட்டிலும் மார்க்க கல்வி பட்டதாரியாக இருப்பவருக்குத்தான் மேன்மை என்பதையும் இதிலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள் என்று கூட சொல்லலாம். ஆனா மக்களுடைய பார்வையில் அது லேசாக தெரியலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் படலாம். ஆனாலும் சத்தியம் அதுதான். ஒரு விஷயத்தை நீங்க யோசிச்சு பாருங்க, நாம் ஆலிமானா என்னடா வருமானம் கிடைக்கும், என்னத்தை சம்பாதிச்சிருவோம், நம்ம புள்ள உட்டிகளை எப்படி காப்பாத்துவோம் அப்படிங்கறதெல்லாம் நல்லா தெரியும்.
வாழ்க்கையில நிச்சயமாக நாம் பெரிய அளவுல செல்வத்தை சேமிக்க முடியாத துறை. இந்த துறை என்பது ஆழிமா இருக்கிற எல்லா பேருக்கும் நல்லா தெரியும். அந்த விஷயத்தை பொதுமக்கள் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கிடணும். தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த துறைக்கு வந்திருக்கிறாங்க. யாருமே பணத்தை சம்பாதிப்பதற்காக நிச்சயமா இந்த துறையை தேர்ந்தெடுக்கவே மாட்டான். அப்படி ஒருவர் தேர்ந்தெடுக்கிறார் என்றால் அதற்கு என்ன காரணம் இருக்கும்? நாம் மார்க்கத்துக்கு சேவை செய்ய வேண்டும். இதை தவிர வேற ஒரு நோக்கம் இருக்கிறதுக்கு என்னை பொறுத்த மட்டும் சான்ஸே இல்லை. என்ன நோக்கத்துலதான் ஒருவர் ஆலிமாவார் ஆலிமாகறதாக இருந்தால் மார்க்க கல்வியை நாம் கற்க வேண்டும், பிறருக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஒன்று, அவர் மாணவராக இருக்கிற காலகட்டத்தில் அவருக்கே இந்த சிந்தனை ஏற்பட்டிருக்க வேண்டும், அல்லது அவரை பெற்றவர்களுக்கு அந்த சிந்தனை ஏற்பட்டு அவர்கள் ஊட்டி இருக்க வேண்டும். அதை விட்டுட்டு செல்வாக்க பெறணும், பணத்தை சம்பாதிக்கணும், வீடு கட்டணும், வாசலை கட்டணும், காரை வாங்கணுங்கிற நோக்கத்துக்காக ஒருத்தர் ஆலிமார்னு சொன்னா அது மாதிரி ஒரு ஜோக்கு வேற எதுவும் முடியாது. அதுதான் அந்த காலத்துல யாரு நிசாம் தேசத்துலாம் ஓதுறதுக்கு தொடங்கின காலத்துல இருக்க ஆலிம்களுடைய நிலைமை ரொம்ப மோசம் பொருளாதாரத்துறையில. அப்படி இருக்க ஒருவர் தன்னை அதற்கு உட்படுத்தி கொண்டு வந்தார் என்றால் என்ன கருத்து? மார்க்கத்துக்கு ஏதேனும் சேவை செய்ய வேண்டும் என்ற உத்வேகம் அல்லது ஆசை ஏதோ ஒரு வகையில அவரை உந்தி தள்ள அவர் என்ன செய்திருக்கிறார்? இந்த துறையிலே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறார் தனது வாழ்க்கையில். இதெல்லாம் விட ஒரு விஷயத்தை சொல்லட்டா, ஆலிம்களை பெருமைப்படுத்துறதுக்காக அல்லது நான் ஆலிம்ங்கிறதுக்காக சொல்லல, அல்லாஹ் செலக்ட் பண்ணியிருக்கான்னு அர்த்தம். இதை பல பேர் புரியறதே இல்லை. அல்லாஹ் சிலர் தேர்ந்தெடுக்கிறான் மார்க்கத்தை காப்பதற்கு, ஒவ்வொருத்தரும் ஒரு வகையில பாடுபடுறாங்க. நபி அவர்கள் நான் சொன்ன அந்த ஹதீஸில் கூட யாருக்கு அல்லாஹ் நலவை நாடுகிறானோ அவரை இதற்கு தேர்ந்தெடுக்கிறார். எதற்கு? மார்க்கத்தினுடைய இல்மை கொடுப்பதற்காக வேண்டி அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறார். அதனால மார்க்க கல்வி கிடைப்பது என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. எப்படிப்பட்ட விஷயம் கேட்டா, அல்லாஹனுடைய தேர்ந்தெடுப்புக்கு ஆளாகி அதற்கு பிறகு கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய செல்வம் தான் மார்க்க கல்வி. மக்களுடைய பார்வையிலே உலக பொருளாதாரம் தான் மேம்பட்டலாக தெரியும், அல்லது அரசியல் பதவி பெருசாக தெரியும் என்பதனால் இதனுடைய அருமை தெரிவதற்கு வழி இல்லை. ஆனால் ஆலிம்கள் உணர்வார்கள். ஒரே ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன், வேற ஒன்று வேண்டாம். குர்ஆன் ஓதப்பட ஓதப்பட அதனுடைய பொருளும் அதனுடைய பின்னணியும் தெரிகின்ற, நீங்க தர்ஜுமாவை பார்த்து படித்து தெரிகிறதல்ல. இமாம் சாஹிப் ஓதிக்கொண்டிருக்கிறார், நீங்கள் பின்னால் நின்று தொழுது கொண்டிருக்கிறீர்கள். அவர் ஓதக்கூடிய ஒரு இனிமையான குரலும் உங்களை ஈர்க்கிறது, அதே நேரத்தில் அதனுடைய பொருளும் உங்களுக்கு புரிகிறது என்றால் அதை போன்ற சொர்க்கம் வேறொன்றும் இல்லை. என்னை பொறுத்த மட்டும் அதை போன்ற சொர்க்கம் செல்வம் வேறொன்றும் இல்லை. குர்ஆனின் வசனங்களை கேட்க கேட்க அதில் உள்ள கருத்துக்களை அறியக்கூடிய ஒரு பதவி, அறியக்கூடிய ஒரு நிலை, அந்த திறமை இருக்க, அதற்கு ஈடாக கோடி கோடியாக கொட்டி கொடுத்தாலும் சமமாக. அது யாருக்கு கிடைத்திருக்கிறது? உலமாக்களுக்கு கிடைத்திருக்கு. அதனால அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா கைரை நாடி இருக்கிறார். அதன் காரணத்தினால் அவர்களை செலக்ட் செய்தான், தேர்ந்தெடுத்தான். அவர் தன்னால் இயன்ற பாடுபட்டு செய்தார். நிசாமுதீன் ஹசரத் அவர்களிடத்திலே ஆலிம்கள் படித்துக் கொள்ள வேண்டிய ஒரே ஒரு நல்ல தன்மையை மட்டும் சொல்லிக் கொண்டு நான் எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். என்ன தெரியுமா? முத்தாலா கித்தாபு வாங்கி வச்சதல்ல, வாங்கி வச்ச கித்தாபையும் படிக்கணும். சில பேர் ஒரு லைப்ரரி அமைக்கணுங்கிறதுக்காக வேண்டி நிறைய அப்படி வாங்கி வர ஒரு ஷோகேஸ் தானே, அது மாதிரி பார்த்து வச்சு வர்றவங்க ஆகா நூல்களா ஒரு நூலகமா அப்படியா நினைப்பாங்க. அது அல்ல, அவர் வாசிக்கிறவர். அவர் எப்படி ஒரு எழுத்தாளராக நூலாசிரியராக இருந்தாரோ அதே மாதிரி ஒரு நல்ல வாசகராக இருந்தார். நம்ம இடத்துல இல்லாத மிகப்பெரிய குறை இதுதான். இன்றைய உலமாக்கள் இளம் உலமாக்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய சரியான பாடம் என்னது? வாசிக்கணும். போகும்போது சொன்னது, வரும்போது சொன்னது, இந்த அவர் சொன்னது, நிற்கும் போது சொன்னது, எல்லாத்தையும் ஒரு ஆதாரமா எடுத்துக்கொண்டு
மக்களுக்கு முன்னால பேசக்கூடாது, தகுந்த ஆதாரத்தோட பேசணும். யாராவது ஆடியன்ஸ்ல ஒருத்தர் ஏங்க நீங்க இப்படி பேசினீங்களே இதற்கு என்ன ஆதாரம்னு கேட்டா சொல்ல தெரியல, அவன் மேல கோபப்படக்கூடாது. கேட்கத்தான் செய்வான், கேட்கும் போது பதில் சொல்லணும். எப்ப பதில் சொல்ல முடியும் தெரியுமா? நீங்க படிச்சிருந்தா தான். நான் இன்ன நூலுல இன்ன இடத்துல இந்த மாதிரி நான் பார்த்தேன் படிச்சேன் அப்படிங்கிறது இருக்கணும். ஆக உலமாக்களை பொறுத்த மட்டும் இல்ல, அவர்களுக்கும் நூல்களுக்கும் கித்தாபுகளுக்கும் தொடர்பு இருந்து கொண்டே இருக்கணும். அதற்காக அசரத் மாதிரி லட்சக்கணக்கான ரூபாய்களை போட்டு கித்தாபையே வாங்க வேண்டும்ங்கிற தேவை கூட இல்லாத அளவுக்கு இன்றைக்கு நாகரிகம் பொறுத்து, அறிவியல் பொறுத்து, டெக்னாலஜி வளர்ந்து எந்த அளவுக்கு வந்துருச்சுடா, ஒரு சின்ன தகடுல 3000 கித்தாபுகள் இருக்கு. எது ஒரு சீடியில குறுந்தகடுல 3000 அதிசுகள் நூல்கள் கொண்டிருக்கிற, அது சும்மா ஒரு சின்ன இடத்துல அப்படி வச்சிடலாம். அதாவது நீங்க நூல் வடிவத்துல வைக்கிறதாக இருந்தா உங்க வீடே பத்தாது. ஏதாவது ஒரு வகையில தொடர்பு இருக்கணும், ஏதாவது ஒரு வகையில படிக்கணும், ஏதாவது ஒரு வகையில முத்தாளாக இருந்துகிட்டே இருக்கணும், அப்பதான் அறிவு வளரும். நான் என்ன சொல்றேன், ஒரு விஷயத்தை சொல்றேன், நீங்கள் பிறருக்கு சொல்லக்கூடிய நிலையில் இருங்கள், பிறரிடத்தில் கேட்பதை விட. பிறரிடத்துல கேட்டுக்கொண்டு எத்தனை காலத்துக்கு இருக்கிறது, உங்களை விட பெரிய அசத்துமாராகவே இருக்கட்டும். நாலு மட்டும் தானே கேட்கிறேன், எங்க உஸ்தாத்து தானே கேட்கிறேன், எத்தனை காலத்துக்கு நீ கேட்டுக்கிட்டே இருப்ப, நீ என்னைக்கு உஸ்தாத் ஆகிறது? ஏண்டா இப்ப அசர்த்து போயிட்டாங்க, அசர்த்து போனதுக்கு பிறகு அந்த இடத்தை நிரப்பிடுமே, நிரப்ப முடியாதுங்கிறது வேற விஷயம், கொஞ்சமாவது ட்ரை பண்ணி பார்ப்போம். அதனால இளம் மூலமாக்கள் நிசாமுதீன் அசர்த் அவரிடத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய மிகப்பெரிய சரியான பாடம் நூல் வாசித்தல், கித்தாபுகளை தொடர்ந்து வாசித்துக் கொண்டிருத்தல். எத்தனை கித்தாபு இருக்கு தெரியுமா? எல்லாத்தையும் வாட்சி முடிச்சிட்டீங்களா? மதரசால ஓதி கொடுக்கறதுலாம் இந்த மினிண்டு, நீங்க நினைச்சுக்கிறீங்க 7 ஓதிட்டு நாங்க சிறந்த வாங்கிட்டேன் என்னத்த ஓதுன அப்படின்னு கேட்டா, கித்தாப திறந்த உடனே படிச்சு அறியக்கூடிய ஒரு ஆற்றலை மட்டும் உருவாக்கி இருக்கிறோம். ஒரு அரபி கித்தாப திறக்கிறோம், அதை படிக்கிறோம், அதுல இருக்கிறது இன்னதுதான் அப்படிங்கக்கூடிய தகவலை புரிஞ்சுக்கிறோம்ல, இந்த புரியக்கூடிய மாத்தான்னு சொல்லுவாங்க, ஆற்றலை வளர்த்துக்கிட்டமே தவிர கல்வியெல்லாம் வளர்க்கல. கல்விங்கிறது கடல் போன்றது. அதனால அந்த தன்னிறைவுன்னு சொல்லுவாங்க, அதாவது எனக்கு போதும், அது காசுல இருக்கலாம், கல்வியில இருக்கக்கூடாது. இருக்கிறது எனக்கு போதும், நான் நிறைய கத்துட்டேன், ஐயோ அப்பா என்கிட்ட நிறைய இருக்கு. இது போதும் போதும்ங்கிற தன்மை எதுல வரணும்? வாழ்க்கை வசதிகள் இருக்கணும், படிப்பிலும் கல்வியிலும் இருக்கக்கூடாது. அப்படி நினைக்கிறவன் தன்னை அழித்துக் கொள்கிறான். எனக்கு ஒரு விஷயம் தெரியாம இருந்தாதான், நான் அந்த விஷயத்துல ஜாகிலா இருக்கிறேன் அப்படிங்கறது எனக்கு புரிஞ்சாதான், அதை அகற்றி கொள்வதற்கு ஆலிமிடத்தில நான் போய் கேட்கவே செய்வேன். எனக்கு எப்படி என்ன வந்துருது? எல்லாமே எனக்கு தெரியும், எல்லாமே எனக்கு தெரியும், எல்லாமே எனக்கு தெரியும் போது யார்கிட்ட போய் கேட்கவே மாட்டேன். என்ன இடத்துல இருக்கிற அறியாம அந்த அறியாம அப்படி இருந்துகிட்டே இருக்கும். அதனால தயவு செய்து இளம் உலமாக்கள் நீங்கள் தான் நாளைக்கு நிசாமுதீன் அசரத்தினுடைய இடத்தை நிரப்புவதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறவர்கள். எனவே நீங்கள் முத்தாளா, அதாவது கித்தாபுகளுடைய தொடர்பை நீங்க வைத்துக் கொள்ளுங்கள். ஒரே ஒரு இன்னொரு விஷயம், அசரத் அவர்கள் லாஸ்ட் கட்டத்தில் 2 காலமா நோய்வாய்ப்பட்டு சிரமப்பட்டு அவங்களே வாய்விட்டு சொல்லியிருக்காங்க, அல்லாஹ் என ரொம்ப சோதிக்கிறான். இதை வச்சுக்கிட்டு நீங்க வேற விதமா நினைச்சிடக்கூடாதுங்கிற அதுக்காக வேண்டி ஒரு தகவலை சொல்றேன். அசரத் அய்யூப் அலி சலாத்து வசலாம் அவர்களுக்கு சோதனை கொடுத்ததை பத்தி அல்லாஹ் சொல்லிட்டு பின்னால எப்படி வழங்குவான்? சோதனை கொடுத்துண்டா தாங்க முடியாத அளவுக்கு, மனசனால தாங்க முடியாத அளவுக்கு சோதனை, உடல் ரீதியான நோய், உள்ள குட்டி, குடும்பங்கள் பிரிவு, அதுக்கப்புறம் சொத்து சோகங்கள் போனது, நிறைய எல்லா மட்டத்திலையும் அவங்களுக்கு சோதனை வருது. சோதிச்சதுக்கு பிறகு அல்லாஹ் இடத்துல துவா செய்யறாங்க, துவா செய்ததுக்கு பிறகு அல்லாஹுத்தல அதற்கு பண்படங்கா கொடுக்குறான். அது வேற விஷயம். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லும் போது என்ன சொல்றான்னு கேட்டா, இப்படியெல்லாம் சோதித்தது எதற்கென்றால் அவர் எனக்கு பிடிக்காததுனால அல்ல, அவர் எனக்கு பிடிக்காத. இப்பெல்லாம் வேற அப்படி விளங்கிடுவாங்க, ஒரு நபிக்கு இப்படியா சோதனைங்கிறதே வந்துடக்கூடாது. சில பேருக்கு என்னன்னு கேட்டா, அல்லாவுக்கு ரொம்பவும் பிரியமானவர்கள் நெருக்கமானவர்கள் இருக்க அடையாளம் என்ன தெரியுமா? அவர்களுக்கு வாழ்க்கையில சோதனையே வரக்கூடாது, ஜாலியா இருக்கணும், என்ஜாயா இருக்கணும். என்ஜாய் இன்னைக்கு கூட பண்ணிக்கிட்டு இருப்பானுங்க பாருங்க,
அவன்லாம் நல்லவன். நியூ இயர் இல்லையா, அதுவல்ல, அல்லாஹ்வே சொல்லி காட்டுகிறான் அவரை நமக்கு பிடிக்காததற்கல்ல வேற எதற்குண்டார். பிறவரக்கூடிய மக்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும். எப்படி இவர் கூட சோதிக்கப்பட்டிருக்கிறார், அல்லாஹ்வுக்கு நெருக்கமாக இருக்கிற இறை தூதர்கள் கூட வாழ்க்கையிலே சோதனைகளை சந்தித்திருக்கிறார்கள். அப்போது எடுக்க வேண்டிய நடவடிக்கை என்ன என்பதற்கு முன்னுதாரணம் என்ன நடவடிக்கை, பொறுமை, தாங்கிக் கொள்ளக்கூடிய சகிப்புத்தன்மை. அது உடல் ரீதியாக இருக்கட்டும், பொருளாதார ரீதியாக இருக்கட்டும், கல்வி ரீதியாக இருக்கட்டும், எந்த ரீதியாக இருக்கட்டும், சோதனைகள் வரத்தான் செய்யும், வரணும். ஏன் தெரியுமா, சோதனைகள் வந்தாத்தான் அல்லாஹ்வுடைய நிரமத்தினுடைய அருமை புரியும். அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ரஹ்மத்தினுடைய அளவு என்னங்கிறது புரியும். சோதிக்கவே இல்லாமல் ஒருவரை அப்படி நியமத்திலேயே அப்படி மதக்க விட்டுட்டே இருந்தாண்டா அருமையே புரியாது, அல்லாஹ்வை பற்றி அருமையே விளங்காது. அதனாலதான் துன்பத்தை கொடுத்துட்டு இன்பம் வரக்கூடிய சமயத்தில் இந்த இன்பத்துக்கு கௌரவம் அதிகமாகும். அது மாதிரி அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான், துன்பங்களை துயரங்களை கொடுத்து அந்த நேரத்தில் ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எந்த அளவுக்கு பொறுமை காத்தார்கள் என்பதற்கு பின்வரக்கூடிய சமுதாய மக்களுக்கு மனிதர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக முன்னுதாரணமாக்குவதற்காகத்தான் அவருக்கு சோதனையை கொடுத்தோம். சோதனைங்கிறது அல்லாஹ்வுக்கு பிடிக்காததுனால அல்ல, அல்லாஹ்வுக்கு அவர் மேல கோபம் இருக்குதுங்கிறதுனால அல்ல, அடுத்தவர்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும் என்பதற்காக. அது மட்டுமல்ல, பொறுமை காக்கக்கூடிய காலகட்டத்திலே அந்த பொறுமைக்கு எந்த அளவுக்கு அல்லாஹ் இடத்திலே சவாபு கிடைக்கும் அந்த சவாபை அவர் பெற வேண்டும் என்பதற்காக. ஆகையால் நாம் ஹஜ்ரத் அவர்களுக்கு துவா செய்வோம், இயன்ற வரைக்கும் அவர்களிடத்தில் இருந்த நல்ல பண்பாடுகள், நல்ல பழக்க வழக்கங்கள், உலமாக்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய நல்ல முன்மாதிரிகளை நாம் கடைபிடித்து நடப்போம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவர்களுக்கு மறுமையினுடைய வாழ்க்கையை வசந்தமிக்கதாக, செழிப்பானதாக ஆக்கி அருள் புரிவானாக. அவர்களது குடும்பத்தார் அனைவருக்கும் அல்லாஹ் அவர்களது கண்ணுக்கு பிறகு நல்ல நிலையை தந்தருள்வானாக. வாஹிரு தாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில். நினைத்திருக்கிற ஹசரத் அவர்கள் மறைந்த அந்த மாமேதையின் மூலம் உலமாக்கள் பெற வேண்டிய படிப்பினை என்ன, பொதுவாக எல்லோரும் படிக்க வேண்டிய படிப்பினை என்ன என்பதை குறிப்பிட்டார்கள். நிறைய அறிஞர் பெருமக்கள் இருக்கிறார்கள், ஹலர்த் அவர்களை பற்றி நிரம்ப தெரிந்தவர்கள் இருக்கின்றார்கள். நாம் இந்த குறுகிய நேரத்தில் எல்லோரையும், எல்லோருக்கும் ஆசை இருக்கிறது உண்மையில் இந்த சிறப்பு மிக கலந்து கொள்ள வேண்டும் என்று, அதே சமயத்தில் எல்லோரையும் அழைக்க முடியாத ஒரு நிர்பந்தமும் இருக்கிறது என்பதனால் கண்ணியத்திற்குரிய பெரியோர்கள், மூத்த உலமா பெருமக்கள் ஏதேனும் ஒரு காரணத்தில் விடுபடும் பட்சத்தில் தயவு செய்து மன்னிக்க வேண்டும் என்று முதலாவதாக கேட்டுக்கொண்டவனாக, இன்னும் ஒரு 7-8 அறிஞர்களாவது முதல்த்தவர்களை பற்றி தங்களது கருத்துக்களை சொல்ல வேண்டும் என்று விரும்புவதனால் 1 மணி வரை மட்டுமே நாம் இதை நடத்த முடியும். எனவே வருகின்ற அறிஞர் பெருமக்கள் எவ்வளவு விரைவாக முடிக்க முடியுமோ, ஒரு 5 நிமிடத்திலிருந்து 6 நிமிடத்திற்குள் தங்களது கருத்துக்களை முடித்துக் கொண்டால் சிறப்பாக இருக்கும் என்று பணிவோடு கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்தபடியாக ஹலரத் அவர்களுடைய குடும்பத்திலிருந்து அவர்களுடைய அருமை சகோதரர், இந்த குடும்பத்தின் சார்பாக ரஃபியுத்தீன் ஹஸரத் அவர்கள், அவருடைய சகோதரர் ரஃபியுத்தீன் ஹஸரத், சில நிமிடங்கள். அளவற்ற அருளாளனும் நிகரில்லா அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, என்ன பேசுறதுன்னு தெரியல, எனக்கு மன கஷ்டமா இருக்குது, இருந்தாலும் சொல்லிட்டாங்க. எனது சகோதரர் மௌலானா அவர்கள் தனது வாழ்க்கையில் பெரும்பாலான மனிதர்கள், அதாவது வெளி தோற்றத்திலே ஒரு வாழ்க்கை இருக்கும், உள் தோற்றத்திலே அதாவது குடும்பத்திலே, உறவினர்களுக்கு மத்தியிலே, நண்பர்களுக்கு மத்தியிலே ஒரு தோற்றம் இருக்கும், வெளியிலே புறத்தோற்றத்திலே அவர்களுடைய வாழ்க்கை அமைப்பு எப்படி இருந்ததோ
அதிலே ஒரு சதம் கூட குறையாமல் அவர்களுடைய அக வாழ்க்கையும் அப்படித்தான் இருந்தது. அதற்கு பெயர் இஹலாஸ் என்று சொல்லப்படும். மனிதர்கள் எவ்வளவுதான் நல்ல அமல்கள் செயல்பாடுகள் இருந்தாலும் அந்த செயல்களிலே இஹலாஸ் இல்லை என்றால் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அதை ஏற்றுக்கொள்வது என்பது ஒரு பாரதூரமான விஷயம். அந்த இஹலாஸை முழுமையாக என்னுடைய வாழ்க்கையிலே பார்த்தவரை ஆலிம்கள் இல்லை. இருப்பாங்க, நிறைய பேர் இருப்பாங்க, நம்ம எல்லார்த்தையும் தொடர்பு இல்லை. தொடர்பான நம்ம சகோதரர் மட்டும் சொல்றேன், எல்லா விஷயத்திலும் இஹ்லாஸ் தான். எந்த செயலை செய்தாலும் என்னுடைய ரப்பு ரட்சகன் இந்த செயலின் மூலமாக இதை புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரே நோக்கம்தான். நான் செய்கின்ற இந்த செயல் மனிதர்களுடைய பாராட்டுதலை பெற வேண்டுமென்றோ, மக்கள் புகழ வேண்டுமென்றோ, உயர்வாக கருத வேண்டுமென்றோ, தனக்கு பின்னால் தன்னுடைய நிலையை பற்றி மக்கள் வாயார வாழ்த்த வேண்டும் என்றோ எண்ணம் அவர்களிடத்தில் இல்லை. ஆனால் இஹ்லாஸ் என்ன செய்யும் என்றால் இந்த எல்லா செயலையும் இஹ்லாஸாக செய்யக்கூடிய மனிதர்களுடைய வாழ்க்கையிலே ஏற்படுத்திவிடும். இன்னைக்கு ஞானிகளை பற்றி, மேதைகளை பற்றி, வலிமார்களை பற்றி, இன்னும் பல உயர்வான மக்களை பற்றி நாம் பேசுகின்றோம் என்றால் அவர்களுடைய வாழ்க்கையிலே இடம்பெற்ற இஹ்லாஸ் தான் காரணம். அந்த இஹ்லாஸின் அடிப்படையிலே தான் அவருடைய புறத்தோற்றம் அகத்தோற்றம் என்ற நிலை இல்லாமல் புறத்தோற்றத்திலே எப்படி அவர்கள் வாழ்ந்தார்களோ அதே போல் சொன்னார்கள். தங்களுடைய வாழ்க்கைக்காக வேண்டி, சந்ததிகளுக்காக வேண்டி சொத்து சுகங்களை அவர்கள் சேர்க்கவில்லை. சேர்க்க வேண்டும் என்று நாடியிருந்தால் அவர் ஒரு கோடீஸ்வரராக, கோடி அதிபதியாக ஆயிருப்பார், உண்மைதான். ஆனால் அதை விரும்பவில்லை. வெளிநாடுகளிலே சென்று பிரச்சாரம் செய்கின்ற பொழுதும் சரி, மற்ற உள்நாடுகளிலே செய்ய அன்பளிப்புகள் கொடுக்கின்ற பொழுது அது தன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையாக மீதியாக இருந்தால் தன்னுடைய 8 மக்களுக்கு பகிர்ந்து கொடுத்து விடுவார். என்னை பொறுத்தவரை அவர் செய்த உதவி என்னவென்றால், இந்த காலத்திலே பெண் குழந்தையை வைத்துக் கொண்டு சரியான முறையிலே அதற்கு திருமணம் முடித்து அவர்களை கண்குளிர்ச்சியாக காணுகின்ற நிலையிலே பல லட்சக்கணக்கான ரூபாய், இல்லை கோடிக்கணக்கான ரூபாய் தேவைப்படுகின்றன. எனக்கு 4 பெண் குழந்தைகள். இந்த 4 பெண் குழந்தைகளிலே 3 பெண் குழந்தைகளை முழுமையாக அவர்களுடைய பொருளாதாரத்தில் தான் நிறைவேற்றும், இல்லை என்றால் எனக்கு முடியவே முடியாது. இன்னைக்கு தான் அதை சொல்றேன், நான் சொல்லிட்டு கொடுத்துட்டு இது சொல்லிட்டு இதை யார்ட்டையும் சொல்லிடாதுன்னு சொல்லிடுவாங்க. அதான் இஹ்லாஸுங்கிறது. இஹ்லாஸ்னா என்னங்க? ஒரு மனிதன் தீய செயலை செய்து விட்டு அது எங்கே வெளியே தெரிந்து விடுமோ, யாரும் இந்த தீய செயலை பற்றி தன்னிடத்தில் கேட்டு விடுவார்களோ என்று மார்க்கத்திற்கு முரணான ஒரு தீய செயலை செய்துவிட்டு அதை எப்படி மறைக்க வேண்டும் என்று முயல்வானோ, அதே போன்று நன்மையை செய்துவிட்டு மறைத்து விடுவது, அதுதான் இஹ்லாஸ். என்ன நன்மை செய்தாலும் சரி, எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருமா, யாருனாலும் இந்த இதை வந்து மேடையில் பேசிடுவாங்களா, இது தெரிஞ்சு போயிருமா அப்படின்னு தீயதை செய்துட்டு எப்படி மக்களை விட்டு மறைக்க வேண்டும் என்று அந்த தீய மனிதன் நினைப்பானோ, அதே போன்று நல்லதை செய்து விட்டு மக்களுக்கு தெரிந்துவிடக் கூடாது என்று. ஆனால் மக்களுக்கு தெரிந்து விடுவதல்ல, உலகம் உள்ள நாள் வரை அதை அல்லாஹ் மக்களுக்கு மத்தியில விளம்பரப்படுத்தி விட, இவங்களுடைய எண்ணம் இப்படி இருக்கும், ஆனா அல்லாஹ் அப்படி செஞ்சு, அதுதான் இஹ்லாஸ். ஆகவே அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அந்த இஹ்லாஸினுடைய பிரதிபலன் என்னங்க? எந்த கண்களும் காணாத, எந்த செவிகளும் கேட்காத, எந்த உள்ளத்தாலும் உணர்ந்து கொள்ள முடியாத மாபெரும் சுவர்க்கமும் அல்லாஹ்வினுடைய திரு லிகாவும். அந்த லிகாவையும் சுவர்க்கத்தையும் கொடுக்க வேண்டும் என்று உங்களையும் உங்களை மனப்பூர்வமாக நான் வேண்டி என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வா ஆஹிரு தாவானா அனி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அடுத்தபடியாக ஹலரத் அவர்களுடைய மருமகனார் அப்துர் ரஹீம் சிராஜி ஹசரத் அவர்கள் சிறிது நேரம் ஹசரத் அவர்கள் பற்றி நினைவுகூர்வார். அதற்கு முன்பு நமது மசிதின் செயலாளர் இணையத்திற்குரிய சிக்கந்தர் ஹாஜி சாஹிப் அவர்கள் ஒரு சிறிய அறிவிப்பு ஒன்றை செய்கிறார். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி வகஃபா வஸ்ஸலாமு அலா இபாதிஹில்லதீன ஸ்தஃபா
وعلى آله وأصحابه الشرفاء ما بعد قدر النعمة بعد زوالها சங்கமிக்க மார்க்க அறிஞர்களே, தங்களுடைய குடும்பத்தில் ஒருவராக கருதக்கூடிய இந்த மஹல்லா வாசிகள் மட்டுமல்ல, அவர்கள் மீது அன்பையும் பற்றுதலையும் வார்த்தைகளால் சொல்ல முடியாத அளவிற்கு வைத்திருக்கக்கூடிய பண்பாளர்களே, இதே போன்ற ஒரு மஜ்லிஸில்தான் 1990 இதைவிட ஒரு பிரம்மாண்டமான மஜ்லிஸில் மூத்த உலமாக்கள், மூத்த அறிஞர்கள் அவர்களுடைய ஒரு சிறப்பான மஜ்லிஸிலே தான் எனக்கு ஹசரத் அவர்கள் நிகாஹ் செய்து வைத்தார்கள். ஆரணி பாபா ஹசரத் அவர்கள், நவ்வர் அல்லாஹும் அல்கதுல் அசீஸ் போன்ற மாமேதைகள் கலந்து கொண்ட அந்த மஜ்லிஸில் அன்று முதல் ஹசரத் அவர்களை ஒரு மாமனார் என்ற ஒரு பார்வையில் நான் பார்த்ததில்லை. அவர்கள் ஒரு மாமேதை, அவர்களை நெருங்குவதற்கு நான் தயங்குவேன், அவர்களிடம் பேசுவதற்கு தயங்குவேன். அவர்களுடைய கம்பீரமான அந்த தோற்றம், அவர்களுடைய மிடுக்கான அந்த ஒரு நடைமுறைகள், இதையெல்லாம் பார்த்து இவர்களை எப்படி நெருங்க முடியும் என்றுதான் நான் யோசிப்பேன். ஆனால் அவர்களுடைய அவர்களை வளர்த்த தாய், அத்தம்மா என்று சொல்லக்கூடிய அவர்கள், அவர்கள் ஏதோ ஒரு கியாஃபத்தினுடைய எளிமை போன்ற ஒரு ஞான ஒரு திருஷ்டியில் சொன்ன வார்த்தை, இவர் எப்படியும் மக வீட்டில் ஒரு 10 இருப்பாரு என்று சொன்னார்கள். முன்பே சொன்ன வார்த்தை, அந்த ஒரு வார்த்தை நிஜமானது சமீப காலத்தில் ஒரு 6 காலத்திற்கு முன்புதான். ஹசரத் அவர்கள் எங்கேயும் யாருடைய வீட்டிலும் அவர்களுக்காக பிரத்யேகமாக சில வீடுகளில் அவருடைய மகனார் அப்துல் ரஹ்மான் தன்னுடைய வீட்டிற்கு பெயரை நிசாம் இல்லம் என்று வைத்திருக்கின்றார், நிசாம் மன்சில் என்று. அந்த வீட்டிலே ஹசரத் அவர்கள் வந்தால் தங்க வேண்டும் என்பதற்காக ஏசி போட்ட ஒரு அறையை தயாரித்து வைத்திருக்கின்றார். ஆனால் அங்கே கூட ஹசரத் அவர்கள் தங்கியதில்லை. அதற்கு வேறு சில காரணங்கள் இருக்கின்றது. ஹசரத் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள், என்னுடைய வீட்டிலே வந்து 10 தங்கினார்கள், தன்னுடைய மகளுடைய வீட்டிலே வந்து. அப்பொழுதுதான் ஹசரத் அவர்களுடைய உண்மையான எளிமை என்ன என்பதை என்னால் விளங்கிக் கொள்ள முடிந்தது. இவர்களிடமா நாம் இவ்வளவு விலகி இருந்தோம் என்று நான் எண்ணினேன். இரவு நேரத்திலே நாங்கள் உறங்கிக் கொண்டிருக்கும் போது எங்களுடைய பாத்ரூமை கழுகி சுத்தம் செய்வார்கள். இவ்வளவு பெரிய மாமேதை அவர்களுடைய அந்த வலதுகரத்தினால் பேனாவை பிடித்து உலகத்தையே ஈர்த்தவர்கள், அவர்களுடைய அந்த நாவன்மையினால் உலகத்தையே வசப்படுத்தியவர்கள். நான் இப்பொழுது இலங்கையில் இருக்கின்றேன். அங்கே ஹசரத் அவர்களுடைய மருமகன் என்ற அந்த ஒரு தொடர்புதான் மக்களிடத்தில் எனக்கு அதிகமாக இருக்கின்றது. என்னை பற்றி நான் விலாசமே இல்லாதவன், ஆனால் ஹசரத் அவர்களோடு ஒரு தொடர்பை அல்லாஹ் எனக்கு வழங்கியதனால், அவருடைய குடும்பத்தில் ஒரு உறுப்பினராக கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் வழங்கியதனால், அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இப்பொழுது சமீபத்தில் இப்பொழுது நான் தொடர்பு கொண்டு இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு யாசின் ஹாஜியார் அவர்களிடத்திலே தொடர்பு கொண்டு சொன்னேன், ஹசரத் அவர்கள் வஃபாத் ஆகிவிட்டார்கள் என்று. அவர் ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாரு, வருவதற்கு முன்னால் சொன்னார், எனக்கு இந்தியாவில் வேற வேலை இல்லை ஹசரத், நான் ஹசரத்து பார்க்கறதுக்கு வரணும், ஹசரத்தை சந்திக்கிறதுக்காக வரணும். அவர்களுடைய தஃப்சீரை கேட்டு நான் மிகப்பெரிய உள்ளத்தை பூரித்திருக்கின்றேன், ஹசரத் அவர்களை பார்ப்பதற்காக வேண்டி மட்டும் நான் இந்தியாவிற்கு வர வேண்டும் என்று சொன்னார். அவர்கிட்ட சொல்லும் போது ரொம்ப அழுதார், வேதனை வெளிப்படுத்தினார். இப்படி மக்பூலியத்தை சம்பாதித்துக் கொண்டவர்கள், அவர்கள் சம்பாதிக்கவில்லை என்று யார் சொன்னது? கபூலியத்திற்காக நாம் முயற்சிக்கலாம், ஆனால் மக்பூலியத் அல்லாஹ் கொடுப்பது, ரப்புல் ஆலமீன் வழங்குவது.
அந்த மக்பூலியத்தை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு வழங்கியிருக்கின்றான். அது கியாமத்து வரை, கியாமத்திற்கு பிறகும் தொடரக்கூடியதுதான் மக்பூலியத் என்பது. அந்த ஒரு சொத்தை அவர்கள் சேமித்து வைத்திருக்கின்றார்கள். ஹசரத் அவர்கள் சொல்லும் போது சொன்னார்களே, ஒரு தால் திடீரென்று தன்னுடைய மகளை அழைத்தார்கள். ஒரு தாலாபுரத்தில் ஒரு நிகாவுடைய மஜ்லிஸ்ல அழைத்து ஒரு தொகையை கொடுத்தார்கள். அந்த நேரத்தில் அது ஒரு பெரும் தொகை தான். அந்த தொகையை கொடுத்துட்டு, இது வந்து உனக்கு சேர வேண்டிய பங்கு, இதை வைத்துக்கொள் என்று சொன்னார்கள். அப்பொழுதே சொன்னார்கள், என்னுடைய மௌத்துக்கு வரும்போது யாரும் நான் என்ன சேர்த்து வச்சிருக்கிறேன், அந்த சொத்து எனக்கு என்ன கிடைக்கும், அந்த எண்ணத்தில் வர வேண்டாம். கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு முன்னால் இருக்கும் சுமார். அப்பொழுதே அவர்கள் தயாராகிவிட்டார்கள். தான் மௌத்தானால் யாரும் ஹசரத்து என்ன சேர்த்து வச்சிருக்கிறாங்க, எனக்கு என்ன பங்கு கிடைக்கும் என்று யாரும் வரக்கூடாது, என்னுடைய மௌத்திற்குத்தான் வர வேண்டும் என்ற அந்த நிலையை அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். இவ்வளவு எளிமையும், இவ்வளவு இஹ்லாசும், மன தூய்மையும், இவ்வளவு பெரிய மக்பூலியத்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு வழங்கியிருக்கின்றான் என்பதை நாம் உணரும் போது, உண்மையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்பேற்பட்ட ஒரு நிலையை, ஒரு வாழ்க்கையினுடைய ஒரு நிலையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கும் வழங்க வேண்டுமே என்ற ஒரு ஆசை, ஒரு துஆ தான் ஏற்படுகின்றது. வல்ல ரஹ்மான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மகான் அவர்களுடைய அந்த வாழ்க்கையை பொருந்தி கொண்டு, எனக்கு முன்னால் பேசிய ஹானசர்த் அவர்கள் அழகாக சொன்னார்கள், அவர்கள் சோதிக்கப்பட்டார்களே தவிர அல்லாஹ்வினால் தண்டிக்கப்படவில்லை. அதாவது நல்லவர்களுக்கு வருவது சோதனை. எப்படி அந்த புடம் போடுகின்றார்களே தங்கத்தை, அது போன்று புடம் போடப்பட்டார்கள். புடம் போடப்படும் போது அது வாட்டப்படும், வதக்கப்படும், அது வேதனைக்குள்ளாக்கப்படும். புடம் போடக்கூடிய தங்கம், புடம் போட்ட தங்கம் என்று சொல்கின்றோம். அப்படி அவர்கள் சோதிக்கப்பட்டார்களே தவிர, அதே அல்லாஹுடைய அதுவுகளுக்கு இப்பேற்பட்ட வேதனைகள் வந்தால் அது அல்லாஹுடைய தண்டனை. அல்லாஹுடைய தண்டனை இங்கே ஆரம்பமாகிவிட்டது என்பதுதான் பொருள். அப்பேற்பட்ட நிலையிலே ஹசரத் அவர்கள் நிதானம் இழந்த நிலையில் அவங்களுடைய மகளார் 1.5 மாசம் ஹிஸ்மத் செய்யக்கூடிய பாக்கியத்தை பெற்றாங்க. திடீர்னு ஒது செய்யறதுக்கு தண்ணி கொண்டு சொல்லுவாங்க, இஷாரா கொண்டு சொல்லுவாங்க. தண்ணி கொண்டு வர்றதுக்குள்ளேயே தக்பீர் கட்டிடுவாங்க. தக்பீர் கட்டிட்டு ஒரு ரக்கா தொழுகிறதுக்காக வேண்டி இப்படின்னு வாங்க, அப்படி கீழே சாஞ்சிருவாங்க. நிலையில் தொழுகையின் மீது அவ்வளவு பெரிய ஈடுபாடும், அவ்வளவு பெரிய அக்கறையும் இருந்தவர்களை அல்லாஹு தஆலா தொழவிடாமலும் சோதித்தான். அதுவும் ஒரு மிகப்பெரிய ஒரு சோதனை தான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு இபரத்தையும், அவர்களின் மூலமாக படிப்பினைகளையும், அவர்களின் மூலமாக வாழ்க்கையின் முன்னுதாரணத்தையும், முன்மாதிரியும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்கி அருள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருடைய மறுமை வாழ்க்கையை சிறப்பானதாக, செழிப்பானதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கி அருள வேண்டும் என்று துஆ கேட்டு விடைபெறுகின்றேன். வா ஆகிர் தஆவா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். ஹஸரத் அவர்களின் மருமகனார் ஹலரத் அவர்களுடைய இன்னொரு மறுபக்கத்தை குறிப்பிட்டார்கள். அவர்களது பணிவு, எளிமை, அடக்கம், இது போன்ற சில விஷயங்கள் மிக நெருக்கமானவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். பொதுவாக எல்லோருக்கும், பொதுவாக நாணயத்திற்கு 2 பக்கங்கள் உண்டு. பெரும்பாலானவர்கள் 1 பக்கத்தை மட்டுமே அறிந்திருக்கின்றோம். இது போன்ற உலமா பெருமக்கள் பயான் செய்வாங்க, இந்த விஷயத்தை நம்ம கேள்விப்பட்டிருப்போம், பார்த்திருப்போம், நமக்கு அவர்களுடைய 1 பக்கம் மட்டுமே தெரியும். குறிப்பாக ஹசரத் அவர்கள் போன்றவர்கள் பேசுகின்ற பொழுது அந்த கடுமை, ஷரியத்தின் விஷயத்துல யாராவது வாலாட்டுகின்ற பொழுது அவர்கள் தொடுக்கின்ற பொறுக்கொடி, கையாளுகின்ற வார்த்தைகள், கர்ஜிக்கின்ற அந்த துணி, இதெல்லாம் பார்த்தா அப்பா இந்த ஆள் பயங்கரமான ஆள் போல, கிட்டத்தட்ட நிக்க முடியாது, யார் போய் பேசுவாங்க, மனுஷன் போய் பேச, இப்படிலாம் சில பேர் நினைப்பாங்க. ஆனா அவர்களோடு நெருங்கி பார்ப்பவர்களுக்கு தான் தெரியும் அவருடைய அடக்கம், பணிவு, எளிமை. இதுல இன்னொரு விஷயம் நமக்கு என்ன இருக்குன்னு கேட்டா, இப்படி சில நல்லடியார்கள் இருக்கிறார்கள், அவங்கள நம்ம மேலோட்டமாக பார்த்து விட்டு இவங்க எல்லாம் வித்தியாசமானவங்க, இவங்க எல்லாம் கடுமையான அப்படின்னு நாம் நினைத்து விட கூடாது. ஷரியத்துடைய விஷயம் என்று வருகின்ற பொழுது அவர்கள் அப்படி நடந்து கொள்வார்கள், அது நடந்து கொள்வது தார்மீக கடமை. ஆனால் சராசரியாக மனிதர்களோடு மனிதர்களாக, நண்பர்களாக, தந்தையாக, மகனாக இப்படி வருகின்ற பொழுது அதற்குரிய இலக்கணத்தை பெருமானார் சலாதா சிறப்படி கற்றுத் தந்திருக்கின்றார்களோ அப்படித்தான் உயர்ந்தவர்கள் நடந்து கொள்வார்கள் என்பதை நாம் அசத்தவருடைய உரையிலிருந்து தெளிவுபெற்றுக் கொண்டோம். அடுத்தபடியாக ஹலரத்தவர்களோடு நெருக்கமான தொடர்பு கொண்டிருந்த திண்டுக்கல்லை சார்ந்த அப்துல் கஃபூர் ஜமாலி ஹசரத் அவர்கள் சிறிது நேரம் நினைவுறுவார். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்பிற்கினியவர்களே, ஏறத்தாழ 1 ஆண்டுக்கு முன்னால் இதே பள்ளியில் நம்முடைய மரியாதைக்குரிய
நிஜாமுத்தீன் ஹசரத் அவருடைய உற்ற தோழர் மறைந்த மாமேதை அல்லாமா ஹலீல் அஹமத் கீரனூரி அவர்களுக்கு ஹசரத்துடைய தலைமையில் ஒரு தாஜியத் இரங்கல் கூட்டம் நடந்தது. ஹசரத்துடைய மௌத்துக்கு வந்த பொழுதே சொன்னார்கள், முன் வாது ஒடிந்து விட்டது, நான் துடிக்கிக் கொண்டிருக்கிறேன், தயாராகிவிட்டேன் என்று கீரனூரிலே சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய நாட்டம் எத்தனையோ பேருக்கு இரங்கல் கூட்டம் நடத்திய அந்த மாமேதைக்கு நாம் இன்று இரங்கல் கூட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். சென்ற மாதம் இதே நேரத்தில் நான் ஹசரத்தோடு உரையாடி கொண்டிருந்தேன். ஹசரத் சொன்னாங்க, ஐயூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் நோவில் கொடுத்தான், அவங்க சாபிராக இருக்கிறாங்களான்னு பார்க்கறதுக்கு. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் செல்வத்தை கொடுத்தான், அவங்க ஷாக்கிராக சுக்குர் செய்பவர்களாக இருக்கிறாங்களான்னு பார்க்கறதுக்கு. நமக்கு ரெண்டும் இல்லை மௌல்சா, அதனால் அல்லாஹ் சுக்குரும் சபருடைய அடியானாக ஆக்கிறதுக்கு இந்த வியாதியை கொடுத்திருக்கிறான். இதுதான் அல்லாஹ்வுடைய நேசர்களுடைய அணுகுமுறை. ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்னுடைய மகனார் இறந்தபொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, உங்களுடைய பிரிய இப்ராஹீமே எங்களுக்கு வருத்தத்தை கொடுக்கிறது, வலா நகூலு இல்லாமா யருதா ரப்புனா, அல்லாஹ் எதை விரும்ப மாட்டானோ அதை சொல்ல மாட்டோம் என்று சொன்னார்களே. அந்த நேரத்திலும் ஹஸரத் சொன்னது. இப்போ நான் அந்த பிள்ளைகள்கிட்ட சொன்னாங்க, ஒருத்தர் மகன்லையும் ஒருத்தர் இரவுலையும் எனக்கு துணையாக இருக்கிறார்கள் என்று. கரெக்டாக சென்ற 1ஆம் தேதி இதே நேரம் நான் சொன்னேன் அந்த பிள்ளைகள்கிட்ட, அத்தா உங்களுடைய தகப்பனார் சொர்க்கவாதி என்பதற்கு சான்று தேவையில்லை, ஆயிரக்கணக்கான மக்களுடைய உள்ளங்களிலே தீன் நெறியை பரப்பியவர்கள், உங்களுடைய தர்ஜாவை உயர்த்துவதற்காக வேண்டி அல்லாஹு தாலா அவர்களுக்கு இந்த வியாதியை கொடுத்திருக்கிறார். அந்த நேரத்தில் ரஹீம் ஹசரத்துடைய மனைவி ஹசரத்துடைய மகள் தான் அவர் ஹசரத்துக்கு ஹிதமத் செய்து கொண்டிருந்தார்கள். இப்ப சொன்னது போன்று நல்ல பணிவுடையவர்கள், அதே நேரத்திலே மார்க்க விஷயங்களில் நிறைந்த துணிவுடையவர்கள். யாருடனும் ஷரியத்துறை விஷயத்தில் அவர்கள் சமாதானம் செய்து கொள்வதே இல்லை. காலையில் ஒருத்தர் பேசுனது தவறுன்னு சொன்னா ஜும்மாவில் இங்க அவருடைய பயான் அவருக்கு மறுப்பாகத்தான் இருக்கும். ஹையத்து ஷரியத்தில் குழப்பவாதிகளுடைய முகத்திரையை கிழிப்பதற்காக வேண்டி ஹசரத்தோடு பயணப்பட்டு ஏராளமான விஷயங்களை கற்றுக் கொடுத்தார்கள். தனக்கென்று ஒரு ஊருக்கு போனாங்கண்டா யாரையும் தொந்தரவுப்படுத்த மாட்டாங்க. ஹசரத்துட்டு உள்ள ஒரு பெரிய சிறப்பு, முதல்ல இறங்கணும்னே ஒரு லாட்ஜில் போய் ரூம் போட்டுக்குருவாங்க, அதுக்கு பின்னாடி தான் அந்த ஏற்பாடு செஞ்சவங்கள்ட்ட கூட சொல்லுவாங்க நான் உங்க ஊருக்கு வந்திருக்கிறேன்னு சொல்லி. நம்ம இங்கேருந்து புறப்படுறதுக்கு முந்தைய எத்தனையோ பேர் போன் அடிச்சு காரை கொண்டா கத்திரிக்காயை கொண்டாலாம் சொல்றக்கூடிய நேரத்தில் ஹசரத்துடைய அந்த பணிவு, அந்த மா மேதையினுடைய துணிவு மார்க்கத்தின்பால். போன வருஷம் இங்கே வந்திருந்தப்ப ஹசரத்தை சொன்னேன், ஹசரத் எங்கள் அனுபவத்தில் இந்தியாவிலேயே ஒரு தனிப்பட்ட நபர்கிட்ட இவ்வளவு பெரிய நூலகம் இருக்கும்னு சொன்னா எனக்கு தெரியல, அல்லாஹு தாலா உங்களை புத்தகப்புழுவாகவே ஆக்கியிருக்கிறானே சொன்ன பொழுது அசதி சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய நேசர் ரப்பிட்ட கேட்டாங்களாம், ரப்பே எனக்கு என்ன வேணும் நீ கேட்டீண்டா, கபர்ல உன்னை தொழுதுகிட்டே இருக்கணும், என்னுடைய கபருடைய வாழ்க்கை உன்னை தொழுதுகிட்டே இருக்கணும் என்று கேட்டாங்களாம் மௌல்சா. இப்ப எனக்கு ஒரு ஆசை, என்ன அடக்கம் பண்ண பின்னாடி எனக்கு அல்லாஹ் ஒரு கிதாபை கொடுத்தாண்டா, அதை நான் பார்த்து ஓதிக்கிட்டே இருக்கணும். கபரிலும் இல்மை தேடக்கூடியவர்களாக ஹானசது சொன்ன மாதிரி, நாங்க எப்ப மதரசாவில் இருந்து ஃபாரிக் ஆகிறோமோ கிதாபில் இருந்தெல்லாம் ஃபாரிக் ஆயிடுறோம். ஆனா அசர்த்து 24 மணி நேரம் போன மாசம் வந்த பொழுது பிள்ளைங்க சொன்னாங்க, அத்தா தூங்கிட்டே இருப்பாங்க, திடீர்னு இப்படி பேனா எடுக்கிற மாதிரி எடுக்கிறாங்க, எழுதுற மாதிரி எழுதுறாங்க. உங்களுடைய சிந்தனை ஓட்டம், எல்லத்தில் ஓட்டம், சமுதாயத்தின் பாலர்கள் கொண்ட ஆர்வம், தீனின் பாலர்கள் கொண்ட பற்று, மிக எளிமையானவர்கள் பழகுவதற்கு, ஆனால் சரியத்திர விஷயங்களே மிக தெளிவானவர்கள்.
கோயம்புத்தூர் கூட்டம் எதிரிகள் சில கேள்விகளை கேட்டிருக்கிறாங்க. அசரத் துர் கிதாப் எடுத்து வச்சு இதோ பதில்கள் இருக்கிறது, வாருங்கள் சொல்லுவோம். ஒருத்தர் பல் எந்த இடத்திலும் மார்க்கத்திற்காக சமாதானம் செய்து கொள்ளாத ஒரு துணிவு மிக்கவர்கள். அல்லாஹ்வுடைய சுன்னத் நாம் ஏற்றுக்கொள்ளதா ஆக வேண்டும். ஆலிம்கள் எல்லாம் நம்மை விட்டு போய்க் கொண்டிருக்கிறார்கள், ஜாகில்களாக நாம் நெறிந்து கொண்டிருக்கிறோம். ரப்பே, அவர்களுடைய இடத்தை நீதான் பூர்த்தி செய்ய வேண்டும். சென்னை என்று சொன்னாலே புரசைவாக்கம், புரசைவாக்கம் என்று சொன்னாலே நிசாமுத்தின் ஹசரத்தா. நாங்கள் ஹையத்திலிருந்து ஹலீல் ஹசரத் நாங்களும் சென்னைக்கு வரும் பொழுது முதல் அழைப்பு ஹசரத்து ரயில்வே ஸ்டேஷன் நேராக வீட்டுக்கு வந்துடுங்க. பணிவின் சிகரமாக பயணங்களில் எல்லாம் மிகவும் கருத்துக்களை துணிந்து சொல்லக்கூடியவர்களாக அல்லாஹ்வுடைய இறை நேசர்களா, இறைவனுடைய அவருடைய நேரம் எல்லாம் ஒன்று இபாதத்தில் கழியும் அல்லது கிதாபுகளை பார்ப்பதில் தான் கழியும். கிதாபுகளை பார்த்து கொண்டே தூங்கக்கூடிய ஒரு இறை நேசர் அல்லாஹ் நம்மிடமிருந்து பிரித்திருக்கிறார். அல்லாஹ் அவருடைய வாழ்க்கையை, மறுமை வாழ்க்கையை சுவன பூங்காவாக ஆக்குவனாக. அவர்களுடைய துஆவை கொண்டு அவர்களை போன்றவர்களை நம்மிடத்திலே உருவாக்குவானாக என்ற துஆ செய்து நிறைவு செய்கிறேன். அடுத்தபடியாக காஷிஃபுல்வத அரபிக் கல்லூரியின் பேராசிரியர் முகமது இப்ராஹிம் பாக்கி ஹசரத் அவர்கள் சில நிமிடங்கள் ஹசரத் அவர்களை பற்றி நினைவு கூறுவார். الحمد لله كفى والصلاة والسلام على من استفى கண்ணியத்திற்கும் பெருமதிப்புக்குரிய உலமா பெருமக்களே, பெரியார்களே, ஹசரத் அவர்களின் மரண செய்தி உள்ளங்களை தூள் தூளாக்கிவிட்டது. எந்த கல்வி சம்பந்தப்பட்ட எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் வலது கையை போன்று ஹசரத் அவர்கள் உதவியாக இருப்பார்கள். ஒரு மாதத்திற்கு முன்பு அதற்கு கம்மியாக நாட்களில் அவர்களை சந்தித்த பொழுது ஒரு பயான் குறிப்பை ஹசரத் அவர்கள் என்னிடத்திலே காமித்தார்கள். நான் சொன்னேன், இதே போன்ற குறிப்புகளை உலமாக்கத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று நான் சொன்ன பொழுது ஆயிரக்கணக்கான குறிப்புகள் இருக்குகின்றது என்று சொன்னார்கள். நான் சொன்னேன், ஹசரத் அவர்களை உங்களுடைய வாழ்க்கையில் இது ஒரு பொக்கிஷமாக மாற்றி எல்லாருக்கும் தாங்கள் கொடுத்தால் ஜும்மா பயானுக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும் என்று சொன்ன பொழுது ஹசரத் அவர் சொன்னார்கள், இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் சுகமானதற்கு பின்னால் ஒரு புதிய கம்ப்யூட்டர் இதற்காக மட்டும் வாங்கி மானிடத்திலே சொல்லி இருக்கிறேன். அது வந்ததற்கு பின்பு முழு குறிப்பையும் நான் தயார் செய்து அதிலே ஏற்றி விடுகிறேன். பல புக்குகள், பல நோட்டு புஸ்தகங்கள் என்னிடத்திலே மொத்த மொத்தமாக எழுதி வைக்கப்பட்ட விஷயங்கள் இருக்குகின்றது என்று ஹசரத் அவர்கள் சொல்லி அந்த சந்தர்ப்பத்திலே மிகப்பெரும் ஒரு ஆறுதலாக இருந்தது. ஆனால் அது நிறைவேற்ற முடியவில்லை. கண்ணியத்துக்குரியவர்களே, பல ஆலிம் பெருமக்கள் நம்மளை விட்டும் சென்று கொண்டிருக்கின்ற இந்த நிலை ரொம்ப மனதிற்கு கவலை அளிக்கின்றது. ஹசரத் அவர்களுக்கு இருந்த ஆர்வம் ஒன்றே ஒன்றுதான். அவர் சொன்னார்கள், நான் சுகமாக வேண்டும், ஒரு தடவையாவது மக்களுக்கு மத்தியில் நான் வந்து பயான் செய்ய வேண்டும், இந்த தீனை சொல்ல வேண்டும், அதுதான் எனக்கு ஆசையாக இருக்குகின்றது, நான் இப்படியாவது சுகமாகி பயான் செய்ய வேண்டும் என்று ஹசரத் அவர்கள் சொன்னார். அந்த உள்ளத்தில் அல்லாஹு தாலா எவ்வளவு ஒரு துடிப்பை, ஆர்வத்தை கொடுத்திருந்தார் என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது இனி இப்படிப்பட்ட ஒரு துடிப்புள்ள மனிதர்களை எங்கே காணுவது? ஹசரத் அவர்கள் எளிமைக்கு ஒரு ஓமை, பார்ப்பதற்கு அவர்கள் அவ்வாறு இருந்தாலும் கூட ரொம்ப ஒரு சிறப்பான தன்மை உள்ளவர். ஹசரத் அவர்களை சொன்னதை போல நெருங்கி பழகுகின்ற பொழுதுதான் அவருடைய அந்தரங்கமான நிலை தெரியும்.
தூரமாக பார்த்தால் ரொம்ப பெரிய ஒரு ராஜா கம்பீரமான சூழ்நிலை, ஆனால் உள்ளத்தால் அவர்கள் மிக சிறிய பிள்ளையை போன்று ஹசரத் அவர்களுடைய சரியத்து விஷயத்தில் தான் ஹசரத் அவர்கள் உறுதியாக ஊக்கமாக இருப்பார்களே தவிர மற்ற விஷயத்தில் சாதாரணமாக விட்டு கொடுத்து விடுவார்கள். பல பயணங்களில் அவரிடத்தில் நான் சென்றிருக்கின்றேன். பயணத்தில் செல்லும் பொழுதெல்லாம் எல்லாத்துக்கும் முந்தி அவர்கள் காசு கொடுப்பார், கூட செய்யக்கூடிய உலமாக்களை செலவு செய்ய விடமாட்டார். ஹசரத் அவர்கள் பெரும் செல்வத்தை தேடி வைக்கவில்லை, அவருடைய கல்விதான். ஒவ்வொரு கட்டத்திலும் ஹசரத் ஒரு சந்தர்ப்பத்திலே முழு குடும்பத்தையும் அழைத்து கொண்டு உம்ராவுக்கு சென்றார். நான் கேட்டேன், ஹசரத் அவர்கள் என்ன நிறைய பணம் வச்சிருக்கீங்களா அப்படின்னு சொன்னாலும், இல்லைங்க மொத்தமே இவ்வளவுதான் இருந்துச்சு. யோசித்து பார்த்தேன், மௌத்த ஹயாத்தோ எல்லாரையும் உம்ரா கூட்டு போயிருன்னு சொல்லி பிள்ளைகள் சின்ன பிள்ளை எல்லாரையும் நான் கூட்டு போனேன் என்பதாக ஹசரத் அவர்கள் சொன்னார். இப்படி பல சந்தர்ப்பங்கள்ல தன்னிடத்தில் எது இருந்ததோ அதை அல்லாஹுடைய பாதைகளை செலவழித்து நன்மையை தேடிக்கொள்ள வேண்டும் என்ற ஒரே ஊக்கம் இருந்தது. அதே நேரத்தில் எல்லா தனித்தன்மையோடு ஹசரத் அவர்கள் இருந்தார், யாரிடத்தில் எந்த தேவையாகின்ற தன்மை அரைவடத்தில் இல்லாமல் இருந்தது. பல சிறப்புகளை அல்லாஹ் அவர்கள் கொடுத்திருந்தான். உலமாக்களுக்கு குறிப்பு கொடுப்பதற்காக தாங்கள் வர வேண்டும் என்று சொன்ன பொழுது ஹசரத் அவர்கள் உடனே ஏற்றுக்கொண்டார். பல தடவை சாதாரணமாக டூ வீலர் பின்னால் உட்கார்ந்து ஹசரத் அவர்கள் வந்திருக்கின்றார். நான் கூட சொல்வேன், ஆட்டா பிடிப்பேன் என்பதாக வேணாம் பரவாயில்லை என்று சொல்லிவிடுவார். ஏனென்றால் அந்த கல்வியின் தேட்டம் அவரிடத்தில் அப்படி இருந்தது. அதுதான் அதற்கு ஒரு பெரிய அத்தாட்சி அவர்களுடைய அந்த நூலகம். அங்கிருக்குகின்ற புஸ்தகங்கள், அற்புதமான தப்சீர்கள், எல்லா விஷயங்களையும் அவர் ஹசரத் அவர்கள் தயாரித்து வைத்திருந்தார், எல்லாத்தையும் வைத்திருந்தார். தீனுடைய எந்த கிளையாக இருக்கட்டும் அனைத்திலும் ஓட்டத்திலே குறிப்பு இருந்தது. ஆக உள்ளத்திலே எப்பொழுது நேற்று செய்தி கிடைத்ததோ மனம் நுந்து விட்டது. இருந்தால் இந்த உலகம் போகும் இடம்தான், நாம் தங்கும் இடம் அல்ல, எல்லோரும் போகும் இடம்தான் என்ற அந்த இறைவனின் வாசகம், ஒமா ஹாதில் ஹயாத்து துன்யா இல்லா லஹூன் வல அய்புன், இந்த உலகம் ஒரு வேடிக்கை ஒரு விளையாட்டு, உண்மையான வாழ்க்கை மறு உலகத்தின் வாழ்க்கை தான் என்று அல்லாஹு தாலா ஒரு இடத்திலே சொல்லி காட்டுகிறான். அதுதான் உள்ளத்தில் வந்தது. நாம் ஹசரத் அவர்களுக்காக அதிகம் அதிகம் தனிமையில் துவா செய்ய வேண்டும். அவர்களுடைய கல்விகளை, அவர்கள் விட்டு சென்ற அந்த கல்வியை பரப்புவதற்கு முயற்சி எடுக்க வேண்டும். அவருடைய நூலகங்கள் எல்லா உலமாக்களுக்கும் பயன்பெறுகின்ற அளவுக்கு அதை எப்படி அமைப்பது என்பதை நிர்வாகிகளும் மற்ற பெரும் உலமாக்களும் ஆலோசனை செய்து அது எந்த முறையிலே அதை அமைப்பது என்பதை மிக நல்ல முறையில் ஆலோசனை செய்து எல்லா உலமாக்களும் பலன் பெறுகின்ற அளவுக்கு அதை அமைக்க வேண்டும். அல்லாஹு தாலா அந்த நசீபை தருவான. வாக்குறுதி அமர்கின்றார்.